கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மரணங்களை எரித்தது தொடர்பாக, முஸ்லிம்களினுடையதும் கிறிஸ்தவர்களுடையதும் மரணங்களை எரித்தது தொடர்பாக இன்றைக்கு உண்மையிலே கேபினட் ஒரு ஒழுங்கான முடிவினை எடுத்திருக்கின்றது மன்னிப்பு கோருவதற்காக. அதற்கு நான் முதலில் ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் தினேஷ் குணவர்தன அமைச்சர்களுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பிரச்சனை அதுவல்ல. இந்த பிரச்சனை எழுந்த பொழுது இங்கிருக்கின்ற பல அப்பொழுது இருந்த அமைச்சர்கள், அதே போன்று சுகாதார அமைச்சர் தினேஷ் குணவர்தன எங்களுடைய அகமத்துமா போன்றவர்களிடத்தில் நான் நிறைய பேசியிருக்கின்றேன், கூட்டங்களிலே சண்டை பிடித்திருக்கின்றேன். கடைசியாக பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதினேன். அதாவது என்னுடைய வரப்பிரசாதம் மீறப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் சட்டம் இயற்றுகின்ற ஒரு சபை. இந்த சட்டம் இயற்றுகின்ற சபை ஒன்றுக்கு தெரியாமல் சட்டத்தில் இருக்கின்ற ஒரு விடயத்துக்கு புறம்பாக அன்றிருந்த அமைச்சர் பவித்ரா அவர்கள் ஒரு கெசட் நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருந்தார். இது நாங்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றவர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய வரப்பிரசாதத்தை மீறி இருக்கிறது என்று கூறியது மாத்திரமல்லாமல் அதுக்கு எதிராக ஒரு தனிநபர் பேரணி ஒன்றையும் கொண்டு வந்தோம். இன்றைக்கு இந்த பிரச்சனை மன்னிப்போடு முடிவதல்ல. பாராளுமன்றத்திற்கு இருந்த அதிகாரத்திற்கு மேலதிகமாக இல்லாத ஒன்றை அமைச்சர் அவர்கள் கெசட்டின் மூலம் எரிப்பதற்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார் என்றால் அதற்கு நாடியார் அதற்கு என்ன தீர்வு எதிர்காலத்தில் நாங்கள் செய்ய போகிறோம் என்று ஒரு விடயம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த எரிக்கின்ற விடயம் தொடர்பாக ஒவ்வொருவரும் நினைத்தவாறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த இம்ரான் கான் வருவதற்கு முன்பே அது தீர்மானம் எடுக்கப்பட்டது என்பதனையும், அதைத்தான் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பாராளுமன்றத்திலே கூறியதனையும் இன்று மறைக்கார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றிருக்கின்ற நிலைமை யார் இந்த பொறுப்பை எடுப்பது? எதிர்காலத்தில் இவ்வாறான ஒன்றும் நடைபெறாமல் இருப்பதை எப்படி என்கின்ற விடயம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதனை திருத்துவதற்கான சட்டமூலம் ஒன்றையும் நான் பாராளுமன்றத்திலே நகர்த்துவதற்கு இருந்திருக்கின்றேன். எனவே முதலிலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆனால் இந்த மன்னிப்பு கேட்பதை விடவும் அதற்கு தண்டனை யாருக்கு கொடுக்க போகிறோம் என்ற விடயத்திற்கு இந்த பாராளுமன்றம் தீர்வெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.